செவன்த் மேக்ஸ் செகண்ட் டேர்ம் எக்ஸசைஸ் 4.1 நைன்த் சம் பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய் ஜெட் இஃப் ஆங்கிள் எக்ஸ் ஈஸ்ட் ஆங்கிள் ஜெட் இஸ் 5:4 அண்ட் ஆங்கிள் ஒய் இஸ் 70 டிகிரி, ஃபைண்ட் ஆங்கிள் எக்ஸ் அண்ட் ஜெட். நைன்த்து சம்மில் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் எக்ஸ்ஒய் செட்டில் ஆங்கிள் எக்ஸ் ரேஷியோ எக்ஸ் இஸ்ட்டு எக்ஸ் செட்டு ஆங்கிள் செட்டுக்கிட்டு 5:1 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம ரெண்டு ஆங்கிள் எக்ஸை வந்து எப்படி வச்சுக்கிறோன்னா 5x, ஒய் ஜெட்டை வந்து ஆங்கிள் ஜெட்டை வந்து 4x வச்சுக்கிறோம். கிவன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் சீக்கோ டு ஆங்கிள் ஒய் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பை ஆங்கிள் சம் ஆஃப் பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் த த்ரீ ஆங்கிள் சார் ட்ரையாங்கிளாக இருந்தால் அது ஒன் அது சம் வந்து 180 இருக்கும். இது எழுதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எழுதுறேன். பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. அப்போ இதில் இருந்து ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் ஜெட் சீக்கோ டு 180 டிகிரி. ஆங்கிள் எக்ஸுக்கு வந்து நம்ம 5x வச்சுக்கிறோம். ஆங்கிள் ஒய் வந்து இங்கே 72 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. செட்டு வந்து 4x வச்சுருக்கோம் இங்கே 180 டிகிரி, சரிங்களா? இப்போ 5x 4x ஆட் பண்ணால் 9x. இப்போ 9x ப்ளஸ் 72 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 9x 180 மைனஸ் 72, 180லேருந்து 72 சப்ராக்ட் பண்ணால் 10 2 போனால் 8, இங்கே 0 108 வருது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 100 இந்த பக்கம் வச்சு 9 டிவைட் ஆகும். 19 9, மிதி 2 போகும். 19 9, மிதி 1, 2 9 18, அப்போ 12. அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு 12 வருது. அப்போ இங்கே ஆங்கிள் எக்ஸு ஆங்கிள் எக்ஸ்னு நம்ம என்ன வச்சுருக்கோம், 5x வச்சுருக்கோம். அப்போ ஆங்கிள் எக்ஸுடைய வேல்யூ 5 × 12 என்னது 60. ஆங்கிள் செட்டு வந்து 4x வச்சுருக்கோம். அப்போது 4 × 12 48, சரிங்களா? செட்டு ஆங்கிள் செட்டு வந்து 48. இப்போ இதிலேருந்து ஆங்கிள் எக்ஸ் என்ன, ஆங்கிள் எக்ஸுடைய வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் எக்ஸ் வந்து 60 டிகிரி, ஆங்கிள் செட்டு வந்து 48 டிகிரி. இதான் ஆன்சர். அடுத்து 10th சம். இன் ஏ ரைட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி இஸ் ரைட் ஆங்கிள். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். பி வந்து ரைட் ஆங்கிள், ஆங்கிள் ஏ இஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 அண்ட் சி இஸ் 2x + 5. ஃபைண்ட் ஆங்கிள் ஏ அண்ட் சி. ஃபர்ஸ்ட் நான் சம் கொடுக்குறதே எழுதிக்கிறேன். இது ஆங்கிள் ஏ, சாரி இது ஆங்கிள் பி. ஆங்கிள் பி நம்மளுக்கு என்ன கொடுங்க, ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள்னால் அது 90 டிகிரி இருக்கும், சரிங்களா? ஆங்கிள் பி, ஆங்கிள் ஏ வந்து ஃபர்ஸ்ட், இது ஆங்கிள் ஏ பி, இது சி. ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி வந்து 2x + 5. ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறத அப்படி எழுதிக்கிறேன். ரைட் ஆங்கிள்ங்கிறதுனால 90 டிகிரி போட்டுக்கிட்டேன். ஆங்கிள் ஏ எழுதிக்கிட்டேன். பை த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து சம் ஆஃப் த்ரீ ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. இப்போ இதிலேருந்து ஆங்கிள் ஏ ப்ளஸ் பி ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி சீக்கோட்டு 180 டிகிரி. ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, x + 1 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் பி 90 டிகிரி, ஆங்கிள் சி வந்து 2x + 5 கொடுத்துருக்காங்க. இங்கே 180 போட்டுக்கிறோம். இப்போ எக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ்னால் 3x ப்ளஸ் 90 கூட 5 ஆட் பண்ண 95, இந்த 1 ஆட் பண்ணால் 96 சீக்கோ டு 180. இப்போ 3x சீக்கோ டு 180 மைனஸ் 96. இப்போ 180லேருந்து 96 சப்ராக்ட் பண்ணுறோம். 10ல 6 போனால் 4, இங்கே 17ல 9 போனால் 84 வரும். 3x சீக்கோ டு 84, அப்போ எக்ஸ் சீக்கோ டு 84/3. இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்னன்னா 2 2 3 6, மீதி 2 இருக்கும், 8 3 20. எக்ஸுடைய வேல்யூ வந்து 9, எக்ஸுடைய வேல்யூ வந்து 28.
இப்போ நம்மளுக்கு இங்கே ஆங்கிள் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுடைய வேல்யூ வந்து 28 கூட ஒன்று ஆட் பண்ணால் 29. அப்போ ஆங்கிளுடைய ஏயுடைய வேல்யூ 29 டிகிரி. ஆங்கிள்ஸ் பியுடைய வேல்யூ, பி என்ன கொடுத்துருக்காங்க, 2x + 5, 2 × 28 + 5. 2 × 28 என்னதுன்னா 2 × 8 = 16, இது 2 × 2 = 56. இந்த 56 கூட ஒரு 5 ஆட் பண்ணால் 61. அப்போ ஆங்கிள் பியோட வேல்யூ ஆங்கிள் சியோட வேல்யூ, பி இல்லை சி, இந்த சி மாற்றிக்கிடுது, சி தான் 2x + 5 கொடுத்துருக்காங்க. அப்போது இதுலேருந்து ஆங்கிள் ஏயோட வேல்யூ 29 டிகிரி, ஆங்கிள் சியோட வேல்யூ 61 டிகிரி. இதுதான் ஆன்சர். Thank you, please subscribe my channel.